அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூன் 20th மண்டே. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 32,850, 860 இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது. ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே லாஸ்ட் ட்ரேடிங் டே, அன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் டைம் அப்போ பைக்கால் ஜெனரேட் ஆனபடி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஓப்பனிங் மொமெண்டமும் அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் ஆயிருக்கனால மார்க்கெட் அப்படியே ட்ரேடிங் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நமக்கு தேவை இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகணும். ஏன்னா இந்த சார்ட்டில் எப்போல்லாம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். கரண்ட்டில் பை கால்னால் நமக்கு தேவை வந்து செல் கால். ஸோ எப்போ செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ நமக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த கால் செல் கால் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:35 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாக கண்டினியூஸாக ஒரு டவுன், அந்த டவுனில் இப்போ நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது கேண்டலினுடைய கலர் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளுடைய வேலை ஒன்றுமே இல்லை, எவ்ரிடே வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கையில் அதுவே ட்ரெண்டு மாறையில் இந்த மாதிரி கால் வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ நமக்கு செல் கால் வந்தனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு செல் அட் 32,663 அப்படின்ட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இல்லை கீழே 2 ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டாரட் வந்து 32,581 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நமக்கு இது வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸுக்கு மேலே இருக்குது. இந்த 80 பாயிண்ட் மேலே எப்போ பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நல்லா டவுன் சைட் இறங்குது அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். செல் கால் கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் தான் ட்ரேடிங் போச்சு. 32,600 ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ், ஒரு 3 கேண்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன 3 மினிட்ஸ்லேயே நமக்கு மார்க்கெட் நல்ல டவுன் 90% டார்கெட் வந்து ரீச் அவுட் கொடுக்குது. அதுக்கப்புறமும் அந்த டவுன் சைட் மொமெண்டம் அந்த புல்லிங் இருக்கிறதுனால நமக்கு டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து இப்போ கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி ஃபர்ஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.